வெல்கம் டு த்ரீ சிக்ஸ்டி தமிழ் இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம் இதோட பேரு கால்மி பே அப்படின்றது இது ஒரு காமெடி வெப்சிரீஸ்ன்னு சொல்லலாம் இந்த வெப்சீரீஸ் அமேசான் பிரைம்ல தமிழ்லயும் இருக்கு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் சீரிஸ பாருங்க இந்த வெப் சீரீஸ்ல முத மூணு எபிசோட தான் பார்க்க போறோம் அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மேற்கொண்டு கண்டினியூ பண்ணலாம் எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அது மூலமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கப்படும் மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷன் குள்ள போயிரலாம் சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோயின தான் காட்டுறாங்க இந்த ரோல அனன்யா பாண்டே பண்ணிருப்பாங்க இவங்க பேரு பெல்லா அப்படின்றது பெல்லாவோட ஹஸ்பண்ட் இருக்கார்ல இந்த வீட்டுல இதுக்கப்புறம் நீ இருக்காதன்ற மாதிரி நைட்டோட நைட்டா இவங்க வீட்டை விட்டு துரத்தி விடுறது இவங்க பயங்கரமா ஃபீல் பண்றாங்க இவங்க அண்ணா சமருக்கு கால் பண்றாங்க அவர் போன் எடுக்க மாட்டேன் இப்ப அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க இங்கதான் இவங்களோட பிளாஷ்பேக்கை இவங்களும் யோசிச்சு பாக்குறாங்க பெல்லாவை வரைக்கும் பணக்கார ஃபேமிலில தான் பிறந்திருப்பாங்க இவங்க அம்மா இருக்காங்கல்ல அப்பாவோட செகண்ட் ஒய்ஃபா தான் இருப்பாங்க எல்லாருமே பெல்லா பெல்லான்னு கூப்பிடுறாங்கல்ல நான் என்ன பேனு தான் கூப்பிட சொல்லி சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க இவங்க ஃபேமிலி பணக்கார சொசைட்டில இருப்பாங்க பெரிய பணக்காரங்க போக போக பாகங்கள்லாம் நிறைய பிரியுது அதுல இவங்க ஓரளவுக்கு பணக்காரங்களா மாறிடுறாங்க இப்பயும் பணக்காரங்க தான் ஆனா ஓரளவுக்கு பணக்காரங்களா இருக்காங்க அண்ணன் சமரை உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும் அண்ணன் கூட சேர்ந்து ஜாலியா விளையாடலாம் செஞ்சிருப்பாங்க ஒரு வழியே இவங்களுக்கு கல்யாண வயசு வந்திருக்கு அண்ணன் ஹார்ஸ் ரைடிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு நம்மளும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஆனா இவங்க அம்மா தடுத்துடுறாங்க ஏன்னா ஹார்ஸ் ரைடிங் எல்லாம் அடிக்கடி பண்ணா காலு கொஞ்சம் வளைஞ்சிரும் அந்த மாதிரிலாம் ஆனா உன்னோட பியூட்டி கெட்டு போயிடும் பியூட்டி கெட்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அங்க ஆஸ் ரைடிங்ல நிறைய பேர் கேம் விளையாடுறாங்க அதுல அகசியான்னு ஒருத்தர் இருக்காரு அந்த நபரை அம்மா காமிச்சிட்டு இருக்காங்க இவன் நம்ம பொண்ணுக்கு கரெக்டா இருப்பான்ற மாதிரி அம்மா யோசிக்கிறாங்க வேணுன்றே பொண்ணை பழக வச்சுட்டு இருக்காங்க ஈரென்களே அகசியா புடிச்சிருக்கு அதெல்லாம் அகசியா கிட்டே இவங்க க்ளோஸா பழகிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே டேட் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பணக்கார ஃபேமிலியில இப்படிதான் பார்ட்னர் முடிவு பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்களோட வாய்ஸ் ஒரு சொல்லிட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேருமே க்ளோஸா பழகிட்டு இருக்காங்க அவரு ரிங்க தந்து ப்ரப்போஸ் பண்ணலாம் நினைக்கிறது அந்த மொமெண்ட் கேப்சர் பண்ணனும் யோசிக்கறாங்க ஈரின்க்கு சோஷியல் மீடியால போஸ்ட் போடுறது ரொம்ப பிடிக்கும் அதனால தான் இந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் வீடியோவா கேப்சர் பண்ணி சோஷியல் மீடியால போடுறாங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்ல ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாம் பேசி முடிச்சிடுறாங்க இவங்க ரெண்டு பேருக்குமே கிராண்டா வெட்டிங் எல்லாம் நடந்துருது வெட்டிங் முடிஞ்சு மூணு வருஷத்துக்கு மேல ஆயிருது இவங்க ரெண்டு பேருக்குமே குழந்தை இல்ல ஹஸ்பண்ட் பெருசா இவங்க கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு பேரண்ட்ஸ் எப்ப பாரு எப்ப குழந்தை எப்பன்னு கேட்டுட்டு இருக்காங்க தான் டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு எங்க இருந்து குழந்தை அப்படின்ற வரலாம் இவங்க யோசிக்கிறாங்க ஹஸ்பண்ட் எப்ப பாரு பிசினஸ் பிசினஸ் பிஸியா இருக்காது ஈரின் அண்ணன் கூட தான் பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு ஈரோனோட பிறந்த நாளா இருக்கும் இன்னைக்கு அது என் கூட டைமை ஸ்பென்ட் பண்ணு கேக்குறாங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு நான் போனோம்னு சொல்றாரு நானும் அந்த மீட்டிங்க்கு வரேன்னு சொல்றாங்க அந்த மீட்டிங்க்கு நீ எல்லாம் வந்தா நல்லா இருக்காது வேணான்ற மாதிரி இவர் சொல்லிடுறாரு இதை நினைச்சு இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஈரனுக்கு இந்த பர்ஸ கலெக்ட் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும் நிறைய காஸ்ட்லியான எல்லாம் வச்சிருக்காங்க இப்போ ஒரு பர்சு வாங்கி இருக்காங்க அத போட்டோ எடுத்து நெட்ல போடுறாங்க இப்போ ஹீரேனோ ஜிம்ல வொர்க் அவுட் பண்றதுக்காக வந்திருக்காங்க அப்பதான் புதுசா ஒரு ட்ரெய்னர் வந்திருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது இந்த ட்ரெய்னரோட பேரு பிரின்ஸ் அப்படிន្តែ இப்போ பிரின்ஸை இவங்களை எக்சர்சைஸ்லாம் பண்ண வச்சிட்டிருக்காரு ரெண்டு பேருமே சாதாரணமா பேசிட்டு இருக்காங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது தான் இவங்க உடம்புல ஒரு டாட்டூ இருக்கிறத பார்க்கறதே டாட்டூ நல்லா இருக்குன்னு சொல்றதே நானும் நிறைய டாட்டூலாம் குத்தி இருக்கன்ற மாதிரி காமிச்சிட்டிருக்காரு கையெல்லாம் பிடிச்சு தான பண்ண வைப்பாங்க அந்த மாதிரி தான் பிரின்ஸ் பண்ண வச்சிட்டிருக்காரு ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் அனிஸியா இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கார்ல நாளைக்கு நீங்கள் வேற ஒரு புது ட்ரெயினரை பார்த்துக்கோங்க எனக்கு ஒரு மார் இருக்குன்னு கிளம்ப பார்க்குறதே அதுக்குள்ளே இவங்க தடுத்துறாங்க நீதான் எனக்கு ட்ரெயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்கு இந்த இடத்துல கிஸ்லாம் எல்லாம் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க ஹஸ்பண்ட் பிசினஸ் விஷயமா நிறைய பேரை வர வச்சிருக்காரு வெளிநாட்டுல இருந்து தான் நிறைய பேர் வந்திருக்காங்க ஒய்ஃபை இந்த இடத்துக்குலாம் எல்லாம் வர வேணாம்னு சொல்லியிருப்பாரு அதை மீதியும் ஒய்ஃப் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க ஆனா கிளைண்ட் முன்னாடி கோவத்தை காட்ட முடியாது இல்ல அதனால ஒய்ஃப் கிட்ட நார்மலா பேசுறாரு இப்ப கிளைண்ட் அங்க இருந்து கூப்பிட்டு ஒவ்வொரு இடமா காட்டலான்னு நினைக்கிறது ஆனா ஒய்ஃப் எங்க போனாலும் கூடியே வந்துட்டு இருக்காங்க உன் அம்மா கிட்ட இருந்து நீ என்னதான் கத்துக்கிட்ட இந்த மாதிரிலாம் பண்ணாது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ரூடா சொல்லிடுறது இவங்க முகமே மாறிடுது இவரு கிளைண்ட் கூட கிளம்பிடுறது இவங்களும் சோகமா ட்ரிங்க் பண்றதுக்காக வந்துடுறாங்க என்ன இப்படி பேசிட்டான் அப்படின்ற பாரு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பிரின்ஸ் இருக்கிறத பாக்குறாங்க பிரின்ச பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்றாங்க ஈரின் ஹஸ்பண்ட் பேர் அகஸ்தியான்னு சொல்லிருப்பேன் இப்போ அகஸ்தியா இருக்கா இல்ல கிட்ட வீடெல்லாம் சுத்தி காமிச்சிட்டு இருக்காரு அப்படி காமிச்சுக்கிட்டே ஜிம் கிட்ட வராரு அந்த இடத்துல பார்த்தா இவங்க ரெண்டு பேர் ஒண்ணா இருக்காங்க இதை பாக்குற அகஸ்தியா பயங்கரமா ஷாக் ஆயிருந்தாரு மீடியாட்களும் இந்த விஷயத்த பார்த்துருவாங்க அந்த போட்டோல்லாம் எடுத்துடுறாங்க ஈரன் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு இதுதான் காரணம் அப்படின்ற மாதிரி நம்ம காட்டுறாங்க ஈரவும் அம்மாவை பார்த்து பேசலான்ற மாதிரி அம்மா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க அம்மாவும் இந்த விஷயம் வெளியே வராம அடக்கணும்னு யோசிக்கிறாங்க இப்ப மீடியாட்களுக்கு காசெல்லாம் கொடுத்து இந்த விஷயத்த மூடி மறைச்சிட்டு இருக்காங்க இப்ப சத்தியான ஒருத்தனை காட்டுறாங்க இவன் ஒரு ஆக்ட்ரஸ் தான் பேட்டி எடுத்துட்டு இருக்கான் அந்த ஆக்ட்ரஸ் பயங்கரமா கலாய்க்கிறான் அவங்களோட செக்ஸ் கேண்டல் வெளியே வந்திருக்கோம் அதை அட்டாக் பண்ணிட்டு இருக்கான் இந்த பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது நீ தான் இருந்திருக்கணும் நான் தான் கஷ்டப்பட்டு இந்த விஷயத்தெல்லாம் மறைச்சிருக்கேன் என்ன மறைச்சாலும் சரி சொசைட்டில இருக்க எல்லாருக்குமே இந்த தகவல் போய் சேர்ந்துருச்சு எல்லாருமே உன்னை குரூப்பை விட்டு தூக்கிடுவாங்க என்னாலயும் வச்சுக்க முடியாது சாரின்ற மாதிரி அம்மாவே குரூப்பை விட்டு தூக்கிடுறாங்க இந்த இடத்துல நீ ஸ்டேவும் பண்ண முடியாது வேற எங்கயாவது போயிடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவங்களுக்கு தங்குறதுக்காக வேற ஒரு இடத்தை அரேஞ்ச் பண்றதா சொல்றாங்க அம்மா என்ன என்னஸ் கைவிட மாட்டாங்கன்னு ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கா கால் பண்ணி பாக்குறாங்க ஆனா எந்த ஃப்ரெண்டுமே காலை எடுக்கவே மாட்டாங்க இப்ப அம்மாவும் அடுத்து என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க இந்த ஃப்ரெண்டு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவா அவ வீட்டுக்கு போனோம் காரை மட்டும் அரேஞ்ச் பண்ணித்தாங்கன்னு கேக்குறாங்க சரி இவ்ள ட்ராப் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிட்டாங்க பெரிய ஆளுங்க இருக்க நிறைய குரூப்ல ஈரீன் இருந்திருப்பாங்க ஒவ்வொரு குரூப்ல இருந்தா ஈரீனை தூக்கிட்டு இருக்காங்க ஈரீனி உங்களோட ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க உங்ககிட்ட இடம் இருக்குல்ல அந்த இடத்துல நான் ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படின்ற பாரு கேக்குறாங்க சாரி என்னாலயோ ஸ்டே பண்ண வைக்க முடியாது அதுக்கப்புறம் எனக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு பாருங்க சொல்றாங்க இந்த கம்யூனிட்டியை விட்டு நீ டோட்டலா வெளியே போ அப்பதான் ஃப்ரீயா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரெண்ட் சொல்லிட்டாங்க சரின்ற மாதிரி ஈரின் ஒரு பஸ் ஸ்டாப்ல லக்கேஜ் எல்லாம் வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்பதான் இவங்களுக்கு பிரிண்டு கிட்ட இருந்து கால் வருது நீ எங்க இருக்க நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு நீ எனக்கு ஹெல்ப் பண்றது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ உனக்கு கிளைண்ட் யாருமே கடிக்க மாட்டாங்க கல்யாணம் தப்பு பண்ணது நானு அதுக்கான தண்டனை நான் அனுபவிச்சுதான் விடு என் அண்ணனை கண்டுபிடிக்க முடிஞ்சா மட்டும் கண்டுபிடி என் அண்ணன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரின்ற மாதிரி அவரும் காலை கட் பண்ணிடுறாரு ஈரனுக்கு அடுத்து எங்க போறதுன்னு கூட தெரியல தாரான்ற ஒரு ஃப்ரெண்ட் கிட்டதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசியிருப்பாங்க அவங்க கிட்ட உன்னோட காரை மட்டும் அனுப்பி விடு அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க இப்ப தாரோட கார்ல தான் இவங்க படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க சோகமா இருக்கிறதுனால ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க அந்த வழியா அந்த போலீஸ் பாத்துறாங்க என்ன ட்ரிங்க் அண்ட் டிரைவா அப்படின்ற கேக்குறாங்க ட்ரிங்க் மட்டும்தான் நான் டிரைவ் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க டிரைவ் பண்ணாம இந்த காருக்கு எப்படி வந்தீங்க அதை சொல்லுங்கன்ற மாதிரி எல்லாம் கேக்குறாரு ஈரேன்னு ஸ்டேஷன்லயே நீங்க நைட்டு தங்கிக்கலாம்னு யோசிக்கிறாங்க சரி என்ன அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அரெஸ்ட் ஆகி இவங்களே ஸ்டேஷன்ல போய் உக்காந்துடுறாங்க அங்க இருக்கவங்க கிட்டலாம் க்ளோஸ் ஆகுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நபர்கிட்ட நீங்க எதுக்காக வந்தீங்கன்னு கேக்குறாங்க எனக்கும் என்னோட அண்ணனுக்கும் சண்டை அவன் மேலதான் தப்பு ஆனா என்ன மாட்ட வச்சான் புலம்புறது என் பேரண்ட்ஸ் மட்டும் உயிரோட இருந்திருந்தாங்கன்னா இந்த நிலமெல்லாம் எனக்கு வந்திருக்காது அப்படின்ற வரி சொல்லிட்டாரு நீங்க உண்மையிலேயே ரொம்ப லக்கின்ற மாதிரி ஈரேன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா இவங்களை பேரண்டே கைவிட்டாங்கல்ல அதனால்தான் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்ப போலீஸ் வந்துடுறது தாரா மேடம் இப்பதான் கால் பண்ணி நடந்த விஷயத்த சொன்னாங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் தந்துட்டு நீங்க கிளம்பலாம் அப்படின்ற வரி சொல்லிட்டாரு சார் என்ன எப்ப விடுவீங்கன்னு பக்கத்துல இருக்க அவர் கேக்குறது ஐயாயிரம் ரூபாய் தந்தா போலான்னு சொல்றாங்க அவர்கிட்ட ஐயாயிரம் ரூபாய் இல்ல ஆனா ஈரன் இருக்காங்கல்ல அவருக்கான காசும் சேர்த்து தந்து அவரையும் ரிலீஸ் பண்ண சொல்றாங்க இப்ப போலான்னு நினைக்கும் போது அங்க இருக்க ஒரு பாட்டி பேச ஆரம்பிக்கிறாங்க நீ இந்த பகுதிக்கு தான் அடுத்து போக போற அப்படின்ற வரலாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்ல இல்ல நான் அந்த எல்லாம் போல வேற இடத்துக்கு தான் போறேன்னு ஈரேன் பேசிட்டு வெளியே வந்துடுறாங்க வெளியே வரும்போதுதான் கரெக்டா பிரின்ஸ் கிட்ட இருந்து கால் வருது பிரின்ஸ் இருக்காருல்ல உன் அண்ணன் இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டேன் டெல்லியில இருக்க இந்த ஹோட்டல்ல தான் இருக்காரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாரு இந்த பாட்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்கல்ல அந்த பகுதியை தான் மீன் பண்ணி சொல்லியிருப்பாங்க அந்த பாட்டி எப்படி கரெக்டா சொன்னாங்க அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க இப்ப டெல்லிக்கு போறதுக்கு டிக்கெட் போடணும்ல என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க நானே உனக்கு டிக்கெட் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்றாரு இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம் நீ பண்ணாத இதுக்கப்புறம் நம்ம பேச வேணாம்னு சொல்றாங்க இப்ப ஏர்போர்ட்டுக்கு டாக்ஸி பிடிக்கணும் ஆனா இவங்களுக்கு டாக்ஸி எப்படி கூப்பிடறதுன்னே தெரியல அப்ப கரெக்டா அந்த நபர் வந்துடுறாரு இந்த ஊர்ல எல்லாம் இப்படிதான் டாக்சியை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி டாக்ஸிய புடிச்ச தந்துடுறது இவங்க பேரு பெல்லா தானே நன்றி பெல்லா மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஆனா இவங்க கார்ல ஏறி உட்காந்துட்டு கால்மி பே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க இங்கதான் எபிசோட் முடியுது சமர் என்ன பார்த்தா எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க இப்ப டிராவல் பண்ணி அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க உங்க அண்ணன் இங்க ஸ்டே பண்ற மாதிரி ஹோட்டல சேர்ந்தவங்க சொல்றாங்க வந்தா இங்கதான் ஸ்டே பண்ணுவாரு நான் அது வரைக்கும் இங்க ஸ்டே பண்றேன் எனக்கு ஒரு ரூம் புக் பண்ணிருங்க அப்படின்ற இவங்க ஸ்டே பண்றதுக்கு முடிவு பண்றாங்க இப்ப இவங்க ரூம்ல ஜாலியா குளிக்கிறாங்க இப்ப ட்ரையரை யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் ரூம் குள்ள இருந்து சவுண்டு கேக்குது யார் ரூம் குள்ள வந்தான்னு பாக்குறதுக்காக வராங்க பார்த்தா இங்க வேலை பாக்குற சாய்ரான்ற பொண்ணு தான் கிரிக்கெட்ட உட்காந்து பாத்துட்டு இருக்கா நீ எப்படி ரூம் குள்ள வந்த அப்படின்ற மாதிரி இவங்க கேட்டுட்டு இருக்காங்க சாரி மேடம் உங்க கார்டு எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க பேமெண்ட் வாங்குறதுக்காக தான் வந்தேன் அப்படி இல்லைன்னா நீங்க காலி பண்ணும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா இவங்க கிட்ட போதுமான பேமெண்ட் இல்ல என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க முழிச்சிட்டு இருக்காங்க இவங்க காஸ்ட்லியான பர்ஸ வச்சிருக்காங்கல்ல இந்த பர்சு வாங்குறதுதான் என்னோட ஆசை அப்படின்ற பாரு இந்த பொண்ணு சொல்றா யாராவது ஆசைப்பட்டு கேட்டா ஈரீன் உடனே தந்துருவாங்க இந்த பொண்ணுக்கு இந்த பர்சு புடிச்சிருக்கு அப்படின்றது ஈரனுக்கு புரியுது இதை என்னோட கிஃப்டா வச்சுக்கோன்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட தந்துடுறாங்க இப்ப காசுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க அப்ப சாய்ரா இருக்கல்ல நீங்க வேற ஒரு ரூமுக்கு சொல்றா அது இதை விட காசிலான ரூமா இருக்கும் அதுக்கு நான் எப்படி பேமெண்ட் பண்றது அப்படின்ற மாதிரி உங்க இருக்காங்க நீங்க போங்க மேடம் உங்களுக்கே மாதிரி சாய்ரா சொல்லிட்டு இருக்கா ஏன்னா அந்த இடத்துலதான் இவங்க அண்ணன் இருக்காது அது தெரிஞ்சுதான் இப்படி சொல்றா இதனால ஈரேனும் அந்த ரூமுக்கு போகலான்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க அந்த ரூம்ல தான் அகஸ்தியாவும் ஈரீனோட அண்ணனும் பேசிட்டு இருக்காங்க மேனேஜ்மெண்ட் கிட்ட பொய் சொல்ல சொல்லி இவங்க தான் சொல்லியிருக்காங்க போல இப்ப ஈரனும் இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிறத பாத்து இங்க தானே அகஸ்தியா இருக்காரு அவர்கிட்ட மன்னிப்பு கேக்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஆனா அகஸ்தியா இவங்க மேல செம்ம கோவத்துல இருக்காரு ஈரெனும் அண்ணன் கிட்ட பேசி இந்த சால்வ் பண்ணலான்னு பாக்குறாங்க ஆனா அண்ணன் செம்ம கோபத்துல இருக்காரு தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணா நமக்கு பிரச்சனை யோசிக்கிறாரு ஏன்னா பார்ட்னர் விட்டு தூக்கிற வாய்ப்பு இருக்குல்ல அதனால அங்க இருக்க அகஸ்தியாக்கு சாதகமா தான் பேசிட்டு இருக்காரு நீ கொஞ்ச நாள் சோசியல் மீடியாவெல்லாம் யூஸ் பண்ணாத நாங்க சொல்ற இடத்திலயே இரு அதுதான் எல்லாருக்குமே நல்லது அப்படின்ற மாதிரி அண்ணன் சொல்றாரு அதாவது ஒரு சாதாரண வீட்டிலயே இவங்க இருக்க சொல்றாரு அதுல ஈரினுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல என்னெல்லாம் அப்படி இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க அப்படி இல்லைன்னா நீ தான் கஷ்டப்படுவ அப்படின்ற மாதிரி அண்ணன் சொல்றாரு நீங்க இல்லாம என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா நானும் படிச்சிருக்கேன் என்னால முடிஞ்சதை நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க முடிஞ்சா பண்ணு அப்படின்ற மாதிரி உங்க ரெண்டு பேருமே சொல்றாங்க இதனால ஈரேனோ கோவமா இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க ஹீரின் பல வாட்டி இந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிருப்பாங்க அப்படி ஸ்டே பண்ணும் எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொருள் தந்திருப்பாங்க இப்ப இவங்க கஷ்டத்துல இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே அந்த பொருளை திரும்பி தரதுக்காக வராங்க இதெல்லாம் நான் உங்களுக்கு கிஃப்டா தந்தேன் நான் கிஃப்டா தந்ததை என்னைக்குமே வாங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க இங்க சாயிரம் ஒரு பொண்ணு ஆனா பாத்தீங்களா தான் இவங்களை ஆட்டோல கூட்டு போயிட்டு இருக்கா என்ன ஆட்டோல சீட் பெல்ட் எல்லாம் இல்லன்ற மாதிரி ஓஹோ லைஃப்ல மொத வாட்டியா ஆட்டோல வரீங்க போல சரி ரூம்க்கு ரெண்ட்டுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறா என்கிட்ட ஒரு நூறு டாலர் இருக்குன்ற மாதிரி எடுத்து காட்டுறாங்க இது எப்படி கிடைச்சது நான் வேலைக்கு எல்லாம் போயிருக்கேன் ஃபாரின்ல படிச்சாங்க பாத்தீங்களா அப்பதான் ஒரு இடத்துல வேலைக்காக போயிருப்பாங்க பெட்ஸ் எல்லாம் பாத்துக்கிறது தான் வேலையா இருக்கும் இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லாருமே ஈஸியா அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ஒரு ஆந்தைக்கு வேண்டியதை மட்டும் யாராலையும் முடியல இவங்க எப்படியாவது தரணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க இப்ப ஆந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்துடுறாங்க அது மூலயமா அந்த ஆந்த இருக்கு பாத்தீங்களா இவங்களுக்கு பக்கத்துல வருது இவங்க வைக்கிற சாப்பாடு எல்லாம் சாப்பிடுது சுத்தி இருக்க எல்லாருமே பயங்கரமா கிளாப் எல்லாம் தட்டுறாங்க அப்படிதான் இந்த சம்பளம் எனக்கு கிடைச்சது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பசங்க பொண்ணுங்க சேர்ந்து தங்குற ஒரு ஹாஸ்டலுக்கு தான் இந்த சாய்ரான்ற பொண்ணு கூட்டு வந்திருக்கா இந்த ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்கு இருபத்தி எட்டு நாள் ஸ்டே பண்ணலாம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் அது கேப் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் தான் திரும்பி சேர முடியும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்ற மாதிரி சாய்ரா சொல்றா அந்த ரெண்டு நாள் மட்டும் டேட்டிங் ஆப் மூலியமா யாரோட வீட்டுக்காவது நான் போயிடுவேன் அதுக்கப்புறம் திரும்பி ஜாயின் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா இப்போ இவங்களோட ரூம் கூட்டு வந்து காட்டுறா இவங்க ரூம்னு கிடையாது எல்லா பொண்ணுங்களும் அந்த ரூம்ல தான் இருக்கணும் சின்ன இடமா தான் இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஈரின் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க இப்போ காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறதுக்காக வியாதிகளுக்காக வராங்க எல்லாம் சாதாரண சாப்பாடா இருக்கு இல்ல தேவையான அளவு கால்சியம் இல்ல தேவையான அளவு விட்டமின் இல்ல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க இங்க இதான் கிடைக்கும் சாப்பிட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சாயிரா சொல்றாங்க வேற வழி இல்லாம இவங்களும் சாப்பிட்டுக்கிறாங்க ஈரின் பேசுறதே ரொம்ப பணக்காரங்க பேசுற மாதிரி இருக்கு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க ஈரின் வேலை கிடைச்சாதான் காசு தர முடியும் என்ன பண்றது அப்படின்ற கேக்குறாங்க தான் ஃபேஷன்ல நல்ல நாலேஜ் இருக்குல்ல அது ரீதியா ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இவங்களுமே ஒரு இடத்துல வந்து வேலை கேட்டு பாக்குறாங்க இவங்களுக்கு ஃபேஷன் சென்ஸ் இருக்கிறதுனால அவரும் வேலை போட்டு தந்துடுறாரு சம்பளம் எவ்வளவுன்னு கேக்குறாங்க சம்பளம் எல்லாம் கிடையாது அப்ரண்டிஸ் மாதிரி தான் வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்படிலாம் என்னால வேலை பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி இவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையா ட்ரை பண்றாங்க எல்லாமே சொதப்பதான் செய்யுது இதுக்கு நடுவுல இந்த ஹாஸ்டல் ஓனர் இருக்காரு பாத்தீங்களா இந்த தேதிக்குள்ள நீ காசை தரணுன்ற மாதிரி சொல்றாரு இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க இவங்க கிட்ட நிறைய பேக் இருக்குல்ல அதுல இன்னொன்னு பேக வித்துடலாம்னு நினைக்கிறாங்க இந்த பேக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற பாரு ஃபீல் பண்றாங்க ஆனா சாய்ரா தான் ஒரே வழி விளம்பரம் போடுறாங்க அது மூலியமா இதை வித்தர்றாங்க சாயிராவோட பேரண்ட்ஸும் பணக்காரங்களா தான் இருப்பாங்க எப்பவுமே உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் பிடிக்காம தான் இந்த ஊருக்கு வந்தேன் இப்படி இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க ஈரேனும் வேலை கிடைக்கல அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க அப்பதான் எல்லாருமே நியூஸ் சேனல பாக்குறாங்க சத்யான்ற நபர் இருக்காரு பாத்தீங்களா ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனை போட்டு பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருக்காரு அந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயரு ட்ரக் எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி டீமை விட்டு தூக்கி இருப்பாங்க நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல அப்படின்ற அவர் சொல்லிட்டாரு ஆனா சத்யா அவரை பேசவே விட மாட்டாரு அவரை கிண்டல் பண்ற மாதிரி நிறைய பேசுறது அதே மாதிரி இவரோட பெருமைய ரொம்ப ஓவரா பேசுறது நான் எப்பவுமே தான் வெளிக்கொண்டு வருவேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு இதை கேட்டுட்டு இருக்க ரொம்ப கோவம் வருது அவர் போட்டிருக்க எல்லா ப்ராடக்டும் இருக்கும் இவன் சத்தியம் சத்தியம்னு பேசுறான்ல இவன் போட்டிருக்க எல்லா ப்ராடக்ட்டும் பேக் ப்ராடக்ட் தான் இவனே ஒரு டுபா குரு அப்படின்ற பாரு பேசிட்டு இருக்காங்க இங்க இருக்க ஒரு பொண்ணு இருக்கா பாத்தீங்களா இதெல்லாம் வீடியோ மாதிரி எடுக்கிறா யூடியூப்ல அப்லோட் பண்ணி விட்டுறா யூடியூப்ல இவ போட்ட வீடியோவா நிறைய பேர் பாக்குறாங்க அது ரொம்ப வைரலாலாம் மாறிட்டு இருக்கு காலையில தூங்கிட்டு இருக்க ஈரனை எழுப்பி விடுறா நான் போடுற எந்த வீடியோவும் போகாது இந்த வீடியோ பிச்சுட்டு போகுது நீ பேசும் போது செம்மையா பேசுன அப்படின்ற பாரு சொல்லிட்டு இருக்கா இப்ப அந்த சாய்ரா இருக்கா உனக்காக என்னோட ஹோட்டல்ல பேசியிருக்கேன் வேலை போட்டு தந்துட்டாங்க நீ இன்னைக்கே வந்து ஜாயின் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றா இதனால ஈரீனோ சாய்ராக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஈரன் ஒரு ஹோட்டல்ல வேலை செய்ய போறாங்கல்ல அங்க நீல்னு ஒரு நபர் உக்காண்டிருக்கிறத காட்டுறாங்க இவருக்கு ஸ்விம்மிங்னாலே ரொம்ப பயம் மாஸ்டர் கத்துக்க வாங்கன்னு சொல்றது இன்னொன்னு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவரை அவாய்ட் பண்ணிடுறாரு ஈரீன் பேசின வீடியோ வைரலா போதில்லை அதை பார்த்துட்டு இருக்காரு பார்த்தா ஈரினே இவரை கிராஸ் பண்ணி போறாங்க இந்த வீடியோல இருக்கிறது நீங்க தானே அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு அவங்களை நெருங்கி வரும்போது தெரியாதனமா ஒரு பையன் இடிச்சிடறான் தண்ணிக்குள்ள விழுந்துடுறது காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி கத்துறது இவங்க வேகமா அந்த இடத்துக்கு வந்து இவரை பிடிக்கிறாங்க நீச்சல் குளமே நாலு அடிதான் நீங்க முங்கலாம் மாட்டீங்க ஏன் பயப்படுறீங்கன்னு கேக்குறாங்க எனக்கு தண்ணினாலே பயம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு இப்போ கரைக்கு கூட்டு வந்துடுறாங்க இவர் அந்த டிவி சேனல்ல வேலை பார்க்கறவரா இருப்பாரு நாளைக்கு என்ன பார்க்க வாங்கன்ற மாதிரி சொல்லிருந்தாரு நீ அந்த டிவில வேலை பார்க்கற சத்தியவ பயங்கரமா அட்டாக் பண்ணி பேசியிருக்கல்ல அது விஷயமா தான் பேசுறதுக்கு வர சொல்லியிருக்காரு போல உன் மேல கேஸ் ஃபைல் பண்ண கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சாயிரா சொல்றாங்க கேஸ் ஃபைல் பண்ணிட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் ஈரின் யோசிக்கிறாங்க இங்கதான் செகண்ட் எபிசோட் முடியுது ஈரேன் பேசினாங்கல்ல அந்த வீடியோவை ட்ரோலா மாத்தி நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க இந்த விஷயத்த ஈரேன் அம்மா பாக்குறாங்க அதே சமயம் அகஸ்தியா இருக்காரு பாத்தீங்களா அவரு பாக்குறாரு அவருக்குமே சிரிப்பு எல்லாம் பயங்கரமா வந்துட்டு இருக்கு அந்த பர்டிகுலர் டிவி சேனல்ல சேர்ந்தவங்களே இதெல்லாம் போட்டு பார்த்து பயங்கரமா சிரிச்சுட்டு இருக்காங்க இப்ப சத்யா வராருன்னு தெரிஞ்சனே இவங்க அதை கட் பண்ணிடுறாங்க சத்யா தான் இந்த டிவி சேனல்லே பெரிய ஆளா இருப்பாரு ஏன்னா இவரோட ஷோ தான் பாப்புலரா இருக்கு அதனால எல்லாருமே இவருக்கு மரியாதை குத்து தான் பேசிட்டு இருப்பாங்க ஆனா நீலுக்கு சுத்தமா சத்யாவை பிடிக்காது ஏன்னா பேமுக்காக சத்யா எந்த தப்புனாலும் பண்ணுவாரு தான் நீலுக்கு பிடிக்காது சத்யா பேமுக்காக தப்பு பண்றான்ல அதெல்லாம் நீல் எடுத்து சொல்லிட்டாரு ஆனா சத்யா பதிலுக்கு கிண்டல் பண்ற மாதிரி பேசுறான் இதனால நீலும் பேசுறது வேஸ்ட்ன்னு இங்க இருந்து கிளம்புறாரு அப்பன்னு பார்த்து தெரியாதனமா அந்த வீடியோ அங்க பிளே ஆயிருது இப்ப எல்லாருமே அதை பார்த்து சிரிக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க இங்க இருக்க சத்யாக்கு பயங்கரமா கோவம்லாம் வருது இந்த விஷயத்த நீளம் கவனிச்சாருல சிரிச்சுக்கிட்டே கிளம்புறாரு பார்த்தா இவர ரூம்ல ஈரன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு எதிராக ஏதாவது போறீங்களா தயவு செஞ்சு அப்பெல்லாம் பண்ணிடாதீங்க என் லைஃப்ல ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்காக உங்களை கூப்பிடல எனக்கு சப்போர்ட்டிவா உங்களை யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்க போடுற போஸ்ட் எல்லாம் நல்லா போகுது நான் போடுற போஸ்ட் கூட அவ்வளவு போக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டாரு ஓஹோ அதுதான் விஷயமான்ற மாதிரி உங்க சந்தோஷப்படுறாங்க இவர போஸ்ட் எதனால போக மாட்டேங்குது அப்படின்ற காரணத்தை சொல்றாங்க இந்த மாதிரி எல்லாம் சேர்க்கணும் அப்பதான் நல்லா போகும் இந்த போஸ்ட் எப்படி போதுன்னு பாருங்கன்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டு காட்டுறாங்க கொஞ்ச நேரத்தையே நிறைய லைக்ஸ் எல்லாம் வருது இவர் ஆச்சரியப்படுறாரு நீங்க எனக்கு கீழே வேலை பார்க்கணும் நாளையில இருந்து வேலையில சேர்ந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு இவங்களுமே சந்தோஷமா சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க இந்த இடத்துல நான் வேலையில ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்ற கால் பண்ணி சொல்றாங்க சாய்ராவும் இவங்களுக்காக சந்தோஷப்படுறாங்க ஏன்னா சம்பளம் எல்லாம் கொஞ்சம் அதிகமா கிடைக்கும் சாய்ராவோட இருபத்தி எட்டு நாள் முடிய போகுது அதனால ஒரு இடத்துக்கு போய் ஒருத்தனை பத்தி விசாரிக்கணும் நீயும் வாழ்ற மாதிரி சொல்றாங்க ஈரெயினும் சாய்ராவும் நைட் ஒரு பர்டிகுலர் வந்துடுறாங்க அந்த இடத்துல பார்த்தா போலீஸ் கிட்ட ஒரு பொண்ணு மாட்டிருக்கா போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க ஈரேனும் வெளிநாட்டுல போலீஸ் கிட்ட மாட்டிருக்காங்க போலீஸ் விசாரணை எல்லாம் பண்ணிருக்காங்க அதெல்லாம் ஈரேனோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு இப்ப சாய்ரா கூப்பிடுறா இல்ல இவங்க அதுல இருந்து களைஞ்சிடுறாங்க இப்ப சாயிராவும் இவங்களும் சேர்ந்த மாதிரி ஒரு அபார்ட்மெண்ட் வாட்ச்மேன் கிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்காங்க சாய்ரா ரெண்டு நாள் மட்டும் யாருக்குடியா டேட் பண்ற மாதிரி தங்குவா இல்ல அந்த மாதிரி தங்குற நபரை பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க ஏன்னா அவன் கெட்டவனா இருந்த ப்ராப்ளம் வந்துடக்கூடாது கூடாது இல்ல அதனால்தான் முன்னாடி நாளே வந்து விசாரணை பண்ணுவாங்க அந்த மாதிரி வாட்ச்மேன் கிட்ட விசாரிக்கிறாங்க

சத்யா ஒரு ஷோ பண்ணுவாரு பாத்தீங்களா அதுக்கான ஷூட்டிங் தான் நடக்க போகுது சத்யா பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு சத்யாவை சுத்தி ஏகப்பட்ட அசிஸ்டன்ட் இருக்காங்க இந்த ஷோவை டைரக்ட் பண்ற லேடி இருக்காங்கல்ல ஆரம்பிக்கலாம் சத்யான்ற மாதிரி சொல்றாங்க

பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காரு நீங்க சொல்லுங்க மேடம் அப்படின்ற மாதிரி அவங்கள பார்த்தா கிண்டலா கேக்குறாரு இப்ப ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த லேடி பயங்கரமா கோவப்படுறாங்க எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணன்னு கேக்குறாங்க நான் உங்களுக்கு நல்லதான் பண்ணிருக்கேன் அடுத்த ஒரு வாரம் உங்களை பத்தி தான் எல்லாருமே பேசுவாங்க சந்தோஷமா போங்கன்னு சொல்றாரு இப்படி பண்றது தப்பு தானன்ற மாதிரி ஈரின் பக்கத்துல இருக்க பொண்ணுகிட்ட கிட்ட கேக்குறாங்க இவன் கிட்ட தப்பு சரியெல்லாம் கிடையாது இவனை வச்சுதான் இந்த டிவி சேனலே ரன் ஆயிட்டு இருக்கு அவன் எது பண்ணாலும் யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க சத்தியா இப்ப எந்திரிக்கிறாரு பார்த்தா ஒரு ட்ரௌசரோட தான் ஷோ பண்ணிருக்காருன்னு தெரிய வருது இப்ப டேரக்டர்ல இவர வேகமா ரூம் குள்ள கூட்டி வந்துடுறாங்க அவங்க எவ்வளவு பண்ணுவாங்க எதுக்காக இப்படி பண்ணுற மாதிரி கேக்குறாங்க மக்களுக்கு எப்பவுமே காரசாரமா நியூஸ் கிடைச்சாதான் நல்லா இருக்கும் அவங்களுக்கு வேண்டியதான் நான் தந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு எப்ப பாரு டிஆர்பிய பத்தி யோசிச்சுட்டு இருப்பியா அந்த பொண்ணை பத்தி கொஞ்சம் யோசிக்கணும்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அத நினைச்சு நீ எதுக்கு ஃபீல் பண்ற அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது அப்படின்ற மாதிரி இவங்க பக்கத்துல வந்து ரொமான்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருக்காங்க சீக்கிரமா உன் பேரண்ட்ஸ் கிட்ட பேசு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ட்டு போய் இவங்க சொல்றாங்க அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்கு நீ அவசரப்படாத சமயம் பார்த்து பேசுறேன்னு சொல்றாரு அதே மாதிரி நான் கேமரால பேசிட்டு இருக்கும்போது நிறுத்து நிறுத்துன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் தரத அது எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்ற மாதிரி லைட்டா வார்னிங் கலந்து சொல்றாரு என்ன இவன் இவ்வளவு கோவமா சொல்றான்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க ஈரன் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி தான் இந்த ஆபீஸ்க்கு வராங்க இது இங்க வேலை பாக்குற ஒரு பொண்ணுக்கு நல்லா புரியுது நீங்க பக்கத்தையே ஒரு இடம் தான் நல்லது பக்கத்துலதான் என்னோட பிளாட் இருக்கு நம்ம ஷேரிங் பண்ணிக்கலாம் நீங்க அட்வான்ஸா ஐம்பதாயிரம் ரூபாய் தர மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க ஈரன் கிட்ட அவ்வளவு காசு இல்ல நான் யோசிச்சு சொல்றேன்ற மாதிரி சொல்றாங்க அந்த பொண்ணோ சரின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடலாம் இப்ப ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிக்கிறாங்க நான் அங்க இருந்தா கம்ஃபர்டபுளா இருக்கும் அங்க போறதுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் தேவைன்ற மாதிரி சாய்ரா கிட்ட சொல்றாங்க கவலைப்படாத எப்படியாவது அரேஞ்ச் பண்ணுவோன்ற மாதிரி சாய்ராவும் சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஹாஸ்டல்ல நிறைய பசங்க இருக்காங்கல்ல கேம் விளையாடலாம்னு நினைக்கிறாங்க அதாவது ரெண்டு சென்டென்ஸ்ல ஒரு கதை சொல்லுவாங்க அது மாறி மாறி அப்படியே போய்கிட்டே இருக்கும் ஒவ்வொருத்தரும் அந்த கதையை டெவலப் பண்ணும் அந்த மாதிரி டெவலப் ஆகி டெவலப் ஆகி ஈரின் கிட்ட வருது ஈரினும் அதை டெவலப் பண்ணி சொல்றாங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது பழசெல்லாம் உங்களுக்கு தோணுது இவங்க ஒரு இடத்துல இருந்து சரக்க திருடி மாட்டியிருக்காங்க மாட்டினால விசாரணை போயிட்டு இருக்கு காப்பாத்த அகஸ்தியா தான் வராது போல என்ன எதுன்னு நமக்கு டீட்டெயிலா தெரியல இதெல்லாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போதே அப்செட் ஆயிடுறாங்க அதனால அங்க இருந்து கிளம்பிடுறாங்க இவங்க அப்செட் ஆனத அந்த சாய்ரா புரிஞ்சுக்கிறா பக்கத்துல வந்து சமாதான பத்திரா உன்னோட டெபாசிட்டுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றா ஐம்பதாயிரம் ரூபாய் ரெடி பண்ணிட்டியா எப்படின்ற மாதிரி கேக்குறாங்க நீ எனக்கு ஒரு பர்சு தந்தல அதை வித்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றா அத உனக்கு நான் கிஃப்டா தந்தேன் எதுக்காக இப்படி பண்ணன்னு கேக்குறாங்க பரவாயில்ல விடு ஃப்ரெண்டுக்காக தானே பண்ணிருக்கேன் அப்படின்ற சொல்றாங்க இதனால ஈரீனும் சந்தோஷமா சாய்ரவா கட்டி பிடிச்சிருக்காங்க அப்பதான் ஈரெனுக்கு அனாமிக்கான்னு ஒருத்தங்க கிட்ட இருந்து மெசேஜ் வருது உங்க கிட்ட சொல்ல என்கிட்ட ஒரு கதை இருக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்ற மாதிரி கேட்டிருக்காங்க அனாமிகா யாரு என்னன்னு தெரியல இவங்கள என்ன ரிப்ளை பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க இங்கதான் தேர்ட் எபிசோட் முடியுது இந்த சீரீஸ்ல மொத்தம் எட்டு எபிசோட் இருக்கு இல்ல மொத மூணு எபிசோட தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் உங்க சப்போர்ட் போதுமான அளவுக்கு கிடைச்சா நான் கண்டினியூ பண்றேன் இல்லைன்னா பண்ற மாதிரி தான் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம த்ரீ சிக்ஸ்டி தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் தான் இருக்கும்